டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் அடுப்பை பற்ற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்குது. நீங்கள் வந்து சுகரோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்து இது வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் உள்ள அந்த மலாயி வந்து நான் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேருந்து 3 நிமிஷம் இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது வந்து 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்கறதுக்காக நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு வறுத்த கருப்பு கடலை வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நாம் சுகர் மிக்சரில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 10-12 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 10 போல் பாதாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச முந்திரி சேர்த்து இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து இந்த பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ கையை வச்சு இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்புறமா இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். பால் வந்து சூடாக சேர்க்கக்கூடாது, நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். இங்கே வந்து பால் சேர்க்க விரும்பலைன்னா நம்ம 1/4 கப் அளவுக்கு மலாய் சேர்த்துருந்தோம். 1/4 கப் பதிலாக 1/2 கப் மலாய் சேர்த்திங்கன்னா பால் சேர்க்க தேவையில்லை. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறனால நான் வந்து மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது, நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து செட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் தடவிக்கலாம். இல்லைன்னா ஆயில் தடவுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் ஷீட் கூட இதில் விரிச்சிடலாம். நாம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபி மாவு வந்து இதில் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா பர்ஃபியை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த நட்ஸ் அவைலபிளோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பர்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இது வந்து லைட்டாக செட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ இது வந்து கட் பண்ணியாச்சு. இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பர்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு தான் நம்ம இன்ஸ்டன்ட் பர்ஃபி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.